الحمد لله الذي لا إله غيره ولا يخشى غيره، والصلاة والسلام على من بلغ الرسالة وأدى الأمانة ونصح الأمة وجاهد في سبيل الله حق جهاده، وعلى آله وأصحابه وأتباعه ومن تبعهم بإحسان إلى يوم الدين، أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في محكمه التنزيل بعد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم: يا أيها الذين آمنوا قوا أنفسكم وأهليكم نارا وقودها الناس والحجارة عليها ملائكة غلاظ شداد لا يعصون الله ما أمرهم ويفعلون ما يؤمرون. صدق الله العظيم. وقال نبينا عليه الصلاة والسلام: لو تعلمون ما أعلم لضحكتم قليلا ولبكيتم كثيرا، وما تلذذتم بالنساء على الفرش ولا خرجتم إلى الصعدات. رواه البخاري أو كما قال عليه الصلاة والسلام. أنيت بحلم بحلشيوم إبلهتي بديت بريفالك كندركم إيه ولناين الله أروانك أريتانه الحمد لله. صلاة إنن كرنيوم سلام إنن إديتموم إبلهتك رحمتها أرولها أنوببتة உத்தம தூதர் உயிரிலும் மேலான கண்ணியமான ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வ ஆலிஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாருடைய வாழ்க்கையை எடுத்து நடந்த உத்தம சஹாபா தோழர்கள் மீதும், கியாமம் வரும் வரையில் வாழும் முஃமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி இஃத்திகாஃபுடைய நீயத்துடன் அமர்ந்திருக்கும் இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியோர்களே, கனவான்களே, அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு நம் அனைவருடைய ஈருலக வாழ்க்கையினுடைய வெற்றிக்காக என்னென்ன விடயங்களையெல்லாம் எடுத்து நடக்கும்படி நம்மை பணித்திருக்கிறானோ அவற்றை என்ற அளவு எடுத்து நடந்து கொள்ளும்படியும், என்னென்ன விடயங்களை விற்றெல்லாம் தவிர்ந்து கொள்ளும்படி நம்மை விலக்கிருக்கிறானோ அவற்றிலிருந்து முற்றுமுழுதாக விலகி நடந்து கொள்ளும்படி முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். அன்பான சகோதரர்களே, பெரியோர்களே, கனவான்களே, ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு எம் அனைவருக்கும் ஒரு குறுகிய சொற்பகால வாழ்க்கையை தந்து இந்த உலகத்துக்கு அனுப்பியிருக்கிறான். அன்பானவர்களே, இந்த சொற்பகால வாழ்க்கையை தந்த நோக்கம் மௌத்துக்கு பின்னால உள்ள நீடூடிகால வாழ்க்கை, என்றுமே முடிவுறாத அந்த நிரந்தரமான வாழ்க்கைக்கு தயாரிப்பு செய்வதற்காக ஒரு சந்தர்ப்பமாக அல்லாஹ் இந்த வாழ்க்கையை தந்திருக்கிறான். யார் யாரெல்லாம் புத்திசாலித்தனமாக இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி ஆகிரத்தில் நான் வெற்றி பெறணும் என்ற நோக்கத்தில் தந்த வாழ்க்கை அமைச்சு கொள்வாங்களோ அவர்கள் ஈருலகிலே வெற்றி பெறுவார்கள். யார் யாரெல்லாம் அதற்கு மாற்றமாக மனம் போன போக்கில் மனம் விரும்புகிற மாதிரி தனது வாழ்க்கையை அமைச்சு கொள்வாங்களோ அல்லாஹ் பாதுகாப்பானாக, அவர்கள் ஈருலகிலே நஷ்டவாளியாகி விடுவார்கள். அன்பான சகோதரர்களே, பெரியோர்களே, கனவான்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா எங்களை ரெண்டு சாராராக பிரித்து காட்டுகிறான். அடியார்களில் அன்பானவர்களே ரெண்டு வகையான மக்கள் இருக்கிறாங்க. ஒரு சாரார் அவர்களுடைய வாழ்க்கையினுடைய லட்சியம் ஆகிரம், ஆகிரத்தில் நான் வெற்றி பெறணும். அவர்களுடைய எல்லா நிலையிலையும் அவங்களோட சிந்தனை நான் ஆகிரத்தில் வெற்றி பெறணும்.
இனி மௌத்துக்கு பின்னால வாழ்க்கை எப்படி அமையணும், ஏந்த மௌத் எப்படி வரணும், ஏந்த கபர் எப்படி இருக்கணும், ஏந்த மஹ்ஷர் எப்படி இருக்கணும், ஏந்த சொர்க்கம் எப்படி இருக்கணும், நான் நாளைக்கு அல்லாவை சந்திக்கணும், அல்லாஹிடத்துல பொருத்தத்தை அடையணும் என்று அத சிந்தனையோட வாழக்கூடிய ஒரு சாரார். இன்னும் ஒரு சாரார், அவர்களுக்கு மௌத்துடைய சிந்தனை இல்ல, ஆஹிராவுடைய சிந்தனை இல்ல, மாறாக நான் எப்படி ஒரு பணக்காரனாகலாம், எப்படி செல்வத்தை திரட்டலாம், நான் ஒரு பெரிய கோடீஸ்வரன் ஆகணும், துனியாதாரி ஆகணும், துனியால பெரிய வீடு வாசலை கட்டணும், துனியால பெரிய வருமானம் உள்ள ஒருவனாக நான் மாறணும், அதன் மூலமா நான் பெரிய ஒரு வாழ்க்கை வாழணும் என்று வெறுமனே துனியாவை நோக்கமா கொண்டு வாழக்கூடிய இன்னும் ஒரு சாரார் இருக்கிறாங்க என்று சொல்லி குர்ஆன் அல்லாஹ் விளங்கப்படுத்துறான். அல்லாஹ் சொல்றான், உங்கள சிலர் அவங்களோட வாழ்க்கையோட லட்சியம் ஆஹிரம், இன்னும் ஒரு சாரார் அவர்களுடைய வாழ்க்கையோட லட்சியம் அப்ப துனியான்னு அல்லாஹ் சொல்லித்தாரா. وَمِنْهُمْ مَنْ يَقُولُ رَبَّنَا آتِنَا فِي الدُّنْيَا وَمَا لَهُ فِي الْآخِرَةِ مِنْ خَلَاقٍ. அல்லா சொல்றான், அவர்கள் அடியார்கள் சிலர் அவங்களோட துஆவும் அவங்களோட கவலையும் அவங்களோட ஃபிக்ரும் யாழ்லா துனியாவை தாயாளா, கைய உயர்த்தி கேட்கிறதும் துஆவில துனியாவை தான் கேட்பான். துனியாடி பிரச்சனையை லேசாக்கி தாயாளா, துனியால அந்த பிரச்சனையை லேசாக்கி தாயாளா, துனியால நான் இப்படி ஆகணும் யாழ்லா, ஏன் இந்த கடன் இந்த வருமானம் இந்த வியாபாரம் சரி வரணும் யாழ்லா, இப்படி நான் வாழணும் யாழ்லா, அப்படி வாழணும் யாழ்லா, அதுதான் அவர்களுடைய நோக்கம், அவங்களோட வார்த்தை அதுதான், அதுதான் அடையணும். வமா லஹு ஃபில் ஆஹிரத்தி மின் ஹலாக், ஆஹிரத்தில் அவங்களுக்கு எந்த பங்கும் இல்லை, ஆஹிரத்தில் எந்த பங்கும் இல்லை. ومنهم من يقول ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. الله சொல்றான், இன்னும் ஒரு சாரார் இருக்கிறாங்க, அவங்களோட துஆவும் அவங்களோட கவலையும் அவங்களோட வார்த்தையும் அல்லாஹ் துன்யால ஹைரி கிடைச்சோனும் யா அல்லாஹ், ஆஹிரத்திலேயும் எங்களுக்கு நலவு கிடைச்சோனும், ஆஹிரத்துல நான் சொர்க்கத்தை அடையணும், ஆஹிரத்துல உன் பொருத்தத்தை அடையணும் யா அல்லாஹ், மௌத்துக்கு பின்னால நான் வெற்றி பெறணும், நரக நெருப்பிலிருந்து நான் என்ன பாதுகாத்திடுவாயாக யா அல்லாஹ், நரகத்தை போயிடக்கூடாது, நான் சொர்க்கவாதி ஆகணும் என்று இன்னும் ஒரு சாராருடைய துவாவ அல்லாஹ் சொல்லித்தார். இப்படியாக வாழக்கூடியும் இருக்கிறான். நானும் நீங்களும் எதில் இருக்கிறோம் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களேன், நான் எதில் இருக்கிறேன், நான் எந்த கட்சியில் இருக்கிறேன், என் வாழ்க்கையில லட்சியம் ஆகிரமாக்கிறேனா, என் குடும்ப வாழ்க்கையில லட்சியம் ஆகிரம், என் வியாபாரத்தில நோக்கம் ஆகிரம், என் துனியாவோட வாழ்க்கையில நோக்கம் ஆகிரம், அப்படியா நான் வாழ்றேன், அல்லது ஆகிரத்தை மறந்து சொர்க்கத்தை மறந்து அல்லாத கட்டளைகளை மறந்து அன்பு நபீன சுண்ணாவை மறந்து ஹா ஹாண்டு நான் துனியாவை தேடி தேடி துனியாவில நான் முன்னேறி கொண்டிருக்கிறேனா, கொஞ்சம் சிந்திச்சு பாரு. அல்லாஹ் சொல்லித்தாரான், ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், உலாஇகல் லதீன லைஸ லஹும் ஃபில் ஆஹிரத்தி இல்லன்னார். உங்களுக்கு துனியாவா வேணும், உங்களுக்கு துனியாவா வேணும், அல்லாஹ் இன்னொரு கிட்ட சொல்லித்தாரான், மன் கான யுரிதுல் ஆஜிலத அஜ்ஜல்னா லஹு ஃபீஹா மா நஷாஉ லிமன் நுரீத் தும்ம ஜஅல்னா லஹு ஜஹன்னம் நீங்க அன்பான அல்லாட வார்வையில எந்த பொறுமதியும் இல்ல, எந்த பொறுமதியும் இல்ல, லவ் கானதி துன்யா தஅதிலு இன்தல்லாஹி ஜனாஹா பஊதா, ஒரு நுழம்பினுடைய ரெக்க சாதாரண பொருள் அன்பானோலே, அந்த ரெக்கைக்காவது இந்த துனியா பொறுமதியா இருக்குமாண்டா, மா சகா காஃபிரன் சுர்பத்தமா, ஒரு காஃபிருக்கு அல்லாஹ் ஒரு சொட்டு தண்ணி கொடுத்திருக்கமா,
குருமதி இல்ல, அதனால எல்லாருக்கும் வீசி வச்சிருக்கிறான். அல்லாட பார்வையில் ஊத்த குப்பை இது. அல்லாஹ் சொல்றது ஒரு குப்பை. ذلك متاع الحياة الدنيا, இதெல்லாம் மத்தாகள், இதெல்லாம் கைதுரிச்சத பொருள், அற்ப பொருள். அல்லாட வாழ் எந்த பொறுமதியும் இல்ல. ஓமல் ஹயாத்து துன்யா இல்லாமத் ஹுரூர், இதோ ஏமாற்றக்கூடியது. ஏமாத்துது உங்கள் எல்லாரும். என்ன சொல்ல, எவ்வளவு பெரிய ஏமாற்றம் இதை துனியாவை அடையிறதுக்கு. துனியா தாரி ஆகணும்னா துனியாவை அடையணும் என்று ஏமாந்து போயிருக்கிறோம். எவ்வளவு பெரிய கடைக்காரன், எவ்வளவு பெரிய சொத்துக்கு சொந்தக்காரன், எவ்வளவு பெரிய வீடு வாசல், எவ்வளவு பெரிய வருமானம், எவ்வளவு பெரிய அக்கௌண்ட்ல பேலன்ஸ் உள்ளவர். மவுத்தாகி நம்ம யோசி பாருங்களே சகோதரர்களே, இன்றைக்கு மவுத் அவரு, இன்றைக்கு மவுத்துன்னு சொன்னால் அவருடைய முழு உலகம் சேர்ந்து அவருடைய ரூபத்தை திருப்பி எழுகேலுமா? யோசி பாருங்களே, முழு உலகமும் சேர்ந்து அவரை நிப்பாட்டேலுமா, அவருடைய ரூபம் நிப்பாட்டேலுமா? அன்பானவர் ஒன்றும் செய்யல. அவர் வைத்து தான் ரூஹ் வைத்து, அவருடைய பொடி தான், அவருடைய உடம்புக்கு எந்த பொறுமதியும் இல்லை. 5% பொறுமதி இல்லை. இப்ப யாரும் வச்சுக்கொள்ற இல்ல. அன்பு மனைவி வீட்டை வச்சு படுத்துக்கொள்ள மாட்டா. பிள்ளைகள் எல்லாம் எங்கட வாப்பா வச்சுக்கொள்ளணும் வச்சுக்கொள்ள மாட்டாங்க. ஊர் மக்கள் எல்லாம் எங்கட ஹாஜியார், எங்கட பெரியவர், எங்கட ஆள் வச்சுக்கொள்ள மாட்டாங்க. நாடு யாரும் வச்ச மாட்டாங்க. 2 நாள் போனா துருவாட ஆரம்பி வர ஆரம்பிச்சிடும், புழுக்கள் வர ஆரம்பிச்சிடும், உடம்பு எல்லாம் பீங்க ஆரம்பிச்சிடும். அன்பானவர்களே, துருவா அவசரமா புதைச்சிடுங்க. புதைக்க ஆள் இல்லையா? முன்சிபலால கொண்டு புதைச்சு போட்டுடுவாங்க. ஒரு பொறுமதியும் இல்லை. அன்பான சகோதரிகளே, பெரியோர்களே, இவ்வளவு பெரிய சொத்துகளை செல்வத்தை சேர்த்து இன்னொருத்தருக்கு விட்டுட்டு போறோம், எல்லாம் பங்கு வச்சிருவாங்க. ஒன்றும் இல்ல சகோதரே, இது அற்ப துனியாவுக்கு பின்னால் ஏமாந்து போய் கொண்டிருக்கிறோம். நான் ஆகிரத்தை மறந்து நிரந்தரமான ஆகிரம், நிரந்தரமான சொர்க்கம், சொர்க்கத்துரிய இன்பங்கள், இதெல்லாம் எவ்வளவு உயர்ந்தது, அதெல்லாம் எங்களை சைத்தான் மறக்கடிக்க செஞ்சு இது அற்ப துன்யாக்கு பின்னால ஏமாந்து போய் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் சொல்றான், ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், ஃபலா தகுர்ரன்னகுமுல் ஹயாத்து துன்யா வலா யகுர்ரன்னகும் பில்லாஹில் கரூர். இதை ஏமாத்த துன்யாவை கண்டு ஏமாறுறீங்களே, இதே மாத்தி கொண்டிருக்குது அடியார்களே. இது குஞ்சூடு விளையாடுற மாதிரி, இது சின்ன புள்ள விளையாட்டு விளையாட்டு விளையாடி கொண்டிருக்கிறீங்களே நீங்க. ஐயோ, உயர்ந்த எவ்வளவு உயர்ந்த மாளிகைகள் சொர்க்கத்துல, எவ்வளவு உயர்ந்த அந்தஸ்து ஆகிரத்துல, அதெல்லாம் மறந்து அற்ப துனியா கடுமையை கொண்டு போறீங்களே நீங்க. ஏமாந்திட வானம் அடியார்களே. வலாய குர்ரன்னக்கும் பில்லாஹில் கரூர், இதை ஏமாத்தக்கூடிய சைத்தான் உங்களை ஏமாத்தி கொண்டிருக்கிறான். நீங்க ஏமாந்திட வானம். وَمَا الْحَيَاةُ الدُّنْيَا إِلَّا لَهْوٌ وَلَعِبٌ وَإِنَّ الدَّارَ الْآخِرَةَ لَهِيَ الْحَيَوَانُ. அல்லாஹ் சொல்றான், படைச்சவன் சொல்கிறான், இதை துனியாவை அலங்கரிச்சவன் சொல்கிறான், துனியாவில் ஒவ்வொரு வஸ்துகளையும் படைத்தவன் சொல்லி தருகிறான், இது ஏமாற்றக்கூடியது. إِلَّا لَهْوٌ وَلَعِبٌ, இது வீணானது, விளையாட்டானது. وَإِنَّ الدَّارَ الْآخِرَةَ لَهِيَ الْحَيَوَانُ, ஆகிராட வாழ்க்கை தான் வாழ்க்கை சகோதரர்களே. அதுதான் வாழ்க்கை, அதுதான் இன்பம், அதுதான் இன்பம். நிரந்தரமானது அது, முடிவுறாதது அது, சந்தோஷம் ஆச்சரியமானது, அதில் உள்ள இன்பம் ஆச்சரியமானது, உயர்ந்தது சகோதரர்களே. இத சிந்தனையோட வாழும் ஆகிரத்துல நான் வெற்றி பெறணுமே, எப்படி வெற்றி பெறலாம்? ومن اراد الاخره وسعى لها سعيها وهو مؤمن. ஒருத்தர் வாழ்றாரு ஆகிரம் நோக்கம், எலும்பினதோடு நோக்கம் ஆகிரம் வெற்றி பெறுவனுமே. இன்றைய நாளை நான் சொர்க்கத்துக்கு உரிய நான் ஆக்கிக் கொள்ளணுமே. இன்றைக்கு எனக்கு ஆகிரத்தை எப்படி சம்பாரிச்சு கொள்ளலாம்? இன்றைய நாளை எப்படி ஏந்த மௌத்துக்கு தயாராகலாம்? இன்றைக்கு எனக்கு மௌத்து வந்தா ஏந்த சொர்க்க ஏந்த கபர் எப்படி நிற்கும்? ஏந்த முடிவுகள் எப்படி அமையும்? அதுதான் சிந்தனை, அதுதான் நோக்கம். அவர் எது எங்கிருந்தாலும் அன்பான மனைவி பக்கத்துல ஆகிராட சிந்தனையோட, பசார்ல வியாபாரம் செய்கிறாரு ஆகிராட சிந்தனையோட, அன்பான சகோதரே பயணம் போயிருக்கிறாரு ஆகிராட சிந்தனையோட. ஆகிரம் வெற்றி பெறணும், சொர்க்கத்துக்கு போகணும், வாழ்க்கையோட நோக்கம் அதுதான். அதுக்காகத்தான் நான் உழைக்கிறேன், அதுக்காகத்தான் நான் பயணம், அதுக்காகத்தான் நான் பேசுறேன், அதுக்காகத்தான் வேறொன்றுக்கும் இல்லை. அதுக்காக முயற்சி செய்கிறார்.
فأولئك كان سعيهم مشكورا. سبحان الله. الله سبحان அவங்கட முயற்சி ஒரு நாள் வீணாகல, ஒரு நாள் நஷ்டம் இல்லை. ஆகிரத்தை முன்னால வச்சு அதுக்கான தயாரிப்புகளும் அதுக்கான முயற்சிகளும் அதுக்கான ஏற்பாடுகள் அமால்களில் தன்னை ஈடுபடுத்தி ஈடுபடுத்தி வாழ்ந்தா ஒரு நாள் நஷ்டம் இல்லை. நீங்க கூட பார்வையில துனியா தாரின பார்வையில நஷ்டவாளி பாருங்களே, துனியாவும் இல்ல, என்ன இப்படி ஏழையா வாழ்றாங்க, தீன் தீன் என்று வாழ்றாங்களே, இவங்களுக்கு துனியா இல்லையே, பாவமே, சின்ன வீட்டுல வாழ்றாரே, சின்ன வருமானமே, ஒன்றும் இல்லையே, பிள்ளைகளுக்கு என்ன விட்டுட்டு போறாரு, ஒரு சொத்து செல்வம் இல்லையே. இது துனியாதாரிய கவலை, தீன்தாரிய பார்த்து, தீன்தாரிய பார்த்து சரியான கவலை, என்னடா இவங்க இப்படி வாழ்ந்துட்டு போறாங்களே. அன்பான சகோதரர்களே, பெரியோர்களே, துனியா காலடிக்கு வரும், ஆகிராவை நோக்கமா கொண்டா துனியா காலடிக்கு வரும். உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மௌத்தா போறாங்க, அல் பிதாயா வன் நிஹாயா அந்த கிதாபுல அல்லாமா இப்னு கஸீர் ரஹிமஹுல்லா எழுதுறாங்க. சுலைமான் இப்னு அப்துல் மலிக் வாரா, அவருக்கு ஃபேமிலியை பத்தி சரியான கவலை, சமூகத்தை பத்தி சரியான கவலை. பாருங்களே, அப்ப மோட வாழ்க்கை வாழ்வார். உமர் இப்னு அப்துல் அசீஸ் அவருடைய மகள் மனைவி ஃபாத்திமா, அரச குடும்பம் பாருங்களே, ஒன்றும் இல்லை, ஒரு பில்டிங் இல்லை, சொந்த வீடு இல்லை, அன்பானவர்களே நகநட்டை இல்லை, அவங்க என்ன வருமானம் இல்லை, எல்லாம் சதக்கா, எல்லாம் கொடுத்து முடிஞ்சு வெறும் பார்வைக்கு ஏழை. 12 பிள்ளைகள் போதாது, 12 பிள்ளைகளை பெற்று போட்டு ஒரு பிள்ளைக்கு ஒரு சொத்து இல்லையே, கடை இல்லையே, கான் இல்லையே, ஏக்கர் கணக்கு இல்லையே. அன்பானவர்களே, கனவான்களே, சரியான கவலையில வந்து சொல்றாரு உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹமத்துல்லா அலைஹி, நோயாளி இருக்கிறாங்க, ததா ரக்கி அவுலாதி, உமரே கொஞ்சம் சிந்திங்கோ, அவட பிள்ளைகளை கொஞ்சம் பாருங்க, எதிர்காலம் இருக்கே பிள்ளைகள்ல, பிள்ளைகளுக்கு எதிர்காலம், அப்படித்தான் எல்லாரும் யோசிக்கிற, அதான் சம்பாரிச்சு முடிஞ்சு இன்னும் சம்பாதிக்கிற, எங்கட சந்ததிக்கு சம்பாரிச்சு, ஆகிரத்தை மண்ணாக்கி, தொழுகையை இல்லாமாக்கி, தொழுகையை கலா செஞ்சு, ஆகிரத்தில் எங்கி ஆகிரத்தை மண்ணாக்கி, அன்பானவர்களே, அற்ப துணியாக்கு பின்னால அல அலஞ்சு கொண்டிருக்கிறார் அவரே. சுபஹானல்லாஹ் கேட்கிறார், மகண்ட புள்ளகண்ட விஷயத்துல கொஞ்சம் அக்கறை செலுத்துங்களே, இப்படி நீங்க வாழ்றீங்களே. அவர் சொன்னாரு, இங்க வாங்க, ஏந்த பிள்ளைகள், 12 பிள்ளைகள் பிரச்சனை இல்ல, இம்மா பைன ரஜுலைன், ரெண்டு பேரும் ஒரு ஆளாக இருப்பாங்க, இம்மா சாலிஹ், சாலிஹான பிள்ளைகளா இருந்தா நான் அப்படிதான் வளர்த்திருக்கிறேன், அல்லாஹு யதவல்ல சாலிஹீன், அல்லாஹ் சாலிஹீன்களை பொறுப்பெடுக்கிறான், குர்ஆன்ல சொல்றான், அல்லாஹு யதவல்ல சாலிஹீன், சாலிஹீன்களை அல்லாஹ் பொறுப்பெடுத்துடுவான், அல்லாஹ் ஒருநாளும் கைவிடுறதில்ல. ஆனா கெட்ட பிள்ளைகளா இருந்தா, தொழுகை இல்ல, அமல் இல்ல, இபாதத் இல்ல, தீன் இல்ல, அவங்க எல்லாம் பாவம் செஞ்சு கொண்டு வாழ்றாங்கண்டா, அவங்க கெட்டு போறதுக்கு இன்னும் இன்னும் பணம் கூட தேவையில்லை, அவங்க இன்னும் இன்னும் பாவம் செஞ்சு அல்லாஹ் மறந்து இன்னும் இன்னும் நாசமாகிறதுக்கு நான் அனந்தர சொத்துக்களை விட்டுட்டு போக தேவையில்லை, அப்படி எல்லாம் பிள்ளைகளை வளர்க்க தேவையில்லை, அப்படியான பிள்ளைகளை உருவாக்க தேவையில்லை நான் அப்படின்னு அவர் பேசார். அன்பான சகோதரர்களே, புள்ளகளை நல்லா வளர்த்தாங்க, தீனை கொடுத்த ஆகிரம், மனைவியும் புள்ளகளும் வாப்பாம் எல்லாம் திட்டமிட்டு நாங்க எல்லாம் ஆகிரத்துல வெற்றி பெறணும். யா ஐயுஹல்லதீன ஆமனு கூ அன்ஃபுஸகும் வஅஹ்லீகும் நாரா, ஈமான்தாரியான அடியார்களே, நீங்க உங்களே உங்களோட மனைவிய புள்ளகளை நரக நெருப்புட்டு பாதுகாருங்க, அதுதான் உங்களோட பொறுப்பு, அதுதான் உங்களுக்குள்ள பொறுப்பு. நீங்க அந்த பிள்ளைகளுக்கு ரிஸ்க் சேர்த்தணும், சொத்து சேர்த்தணும், செல்வம் சேர்க்கணும், அந்த பிள்ளைல வசதி, அதோட பொறுப்பே இல்லை, அதெல்லாம் பொறுப்பு எடுத்துட்டான். அன்பான சகோதரிகளே, பெரியவர்களே, பிள்ளைகளை வளர்த்தாங்க அப்படி, சூழல் வீட்டு சூழல் ஆகிரார சூழல், மனைவியும் கணவனும் பேசுறது ஆகிரம், வீட்டுள்ளுக்கு சூழல் அதுதான், தஹஜ்ஜத்து, வீட்டுள்ளுக்கு குர்ஆன், வீட்டுள்ளுக்கு ஜிக்ர், வீட்டுள்ளுக்கு தாலீம், வீட்டுள்ளுக்கு இமானுடைய முசாக்கரா, வீட்டுள்ளுக்கு சொருக்கம் நரகம், கணவன் மனைவி புள்ளகள் இதா சூழல், இப்படி வளர்த்தாங்க புள்ளகளை. சுபஹானல்லாஹ். அன்பானவர்களே, கனவான்களே, உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹமத்துல்லா அலைஹி மௌத்தாகியாஸ் கொஞ்ச காலம் பெய்தாச்சு, கொஞ்ச காலத்து பிறகு புள்ளகள் எல்லாம் வளர்றாங்க, புள்ளகள் எல்லாம் வளர்ந்து 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 பெரிய ஆளாகிட்டாங்க.
இப்ப பாக்குறாங்க. இப்ப வாப்பா, வாப்பா விட்டுட்டு போன தீன் எப்படி பிரதிபலிக்கிறது? அந்த சுலைமான் அப்துல் மலிக் விட்டுட்டு போன துனியாவால பிள்ளைகள் என்ன பிரதிபலிக்கிறது? துனியாவை நோக்கமா கொண்டு வாழ்ந்தீங்களே, துனியால நிம்மதியா வாழ்ந்தீங்களே, என்ன முடிவு வருகிறது? இப்ப பாருங்க, ராவி சொல்றாரு, நாங்க கண் கூட பாக்குறோம், சுலைமான் இப்னு அப்துல் மலிக்குடைய பிள்ளைகள் எல்லாரையும் எல்லாம் அத சந்ததியில வந்தவங்க எல்லாம் பிச்சைக்காரனாக்கினாங்க, எல்லாம் பிச்சைக்காரன், எல்லாம் வாப்பட சொத்துக்களை அழிச்சு அவங்க எல்லாம் அழிஞ்சு இல்லாமலாகி ஏழைகளாய் பகீர்களாகி ரோட்டு வழிய பள்ளி முன்னுக்கு வந்து நின்று கொண்டு ஹதியா ஹதியா ஹதியான்னு கொண்டிருப்பாங்களாம். உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி பிள்ளைகள் வருவாங்களாம், அவங்க பெரிய கோடீஸ்வரர், பெரிய சொத்து செல்வங்கள், அவங்களுக்கு எல்லாம் துனியா வள்ளி கொடுத்திருந்தான். அவங்கட பொக்கத்துல கைய போட்டு பணம் எடுத்து கொடுக்கிற காட்சிய இந்த கை நீத்த கையாக வாங்குற கையாக அல்ல ஆக்கின காட்சியை நான் கண் கூட பார்த்தோம் சொல்றாங்க. இதுதான் முடிவு சொல்றேன், இதுதான் முடிவு. துனியா துனியாண்டு வாழ்ந்தா இதெல்லாம் ஏழைதான். எங்களுக்கு கவலை துனியா தீண்டாரிய பார்த்து இல்லவே இல்லை சகோதரி. ஆகிரம் தான் அடிப்படை. ஆகிரத்துல வெற்றி பெறணும், சொர்க்கத்துல வெற்றி பெறணும், நாளைக்கு நான் ஆகிரத்துல வெற்றி பெறணும், இதுதான் இந்த வாழ்க்கை லட்சியம். அன்பான சகோதரிகளே, பெரியோர்களே, துனியால நாங்க இத இந்த நோக்கத்தை தான் உருவாக்கும். இந்த வாழ்க்கை லட்சியம் ஆகிரம், நான் வெற்றி பெறணும், சொர்க்கத்துக்கு போகணும், நல்ல மௌத்துகளை அடையணும், நல்ல முடிவுகள் என்ன கிடைச்சோம். இந்த ஆகிரத்துல அன்பான சகோதரி, மனுஷன் ஆகிரத்துல போய் கை செய்தப்படுவான். துனியா துனியானு வாழ்ந்துட்டு இப்ப விளங்காது, இப்ப அந்த கண் மூடிப்பட்டிருக்குது, இப்ப அந்த அகப்பார்வை மூடிப்பட்டிருக்குது, இப்ப ஆகிரம் விளங்குது இல்ல, கபரு விளங்குது இல்ல, மஹ்ஷர் விளங்குது இல்ல, சிராத்து விளங்குது இல்ல, இப்ப மலக்குல் மௌத்து வருவாரோ, ரூஹ கைப்பற்றுவாரோ, அப்பதான் விளங்கும், அது அப்பதான் விளங்கும். இந்த மௌத் எப்படி வருகிறது? அன்பான சகோதரிகளே, பெரியோர்களே, அதுதான் தாக்கத், அதான் நாங்க யோசிக்கணும். ஹஜரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பாருங்க, எவ்வளவு பெரிய மனுஷனா வாழ்ந்தாங்க, எவ்வளவு பெரிய ஆட்சி அதிகாரம் இருந்துச்சு. அவங்கட துவா என்னது? ரப்பி கத ஆதைதனி மினல் முல்கி வஅல்லம்தனி மின் தமீலில் அஹாதீஸ் ஃபாத்திரஸ் ஸமாவாத்தி வல் அர்த் அந்த வலியி ஃபித் துன்யா வல் ஆகிரா தவஃபனி முஸ்லிமன் வஅல்ஹிக்னி பிஸ்ஸாலிஹீன். யா அல்லாஹ், எனக்கு நீ ஆட்சி அதிகாரத்தை தந்தாய், எனக்கு பெரிய ஆட்சி எல்லாம் தந்திருக்கிறாய். அதே மாதிரி யாருலாம் கனவுக்கு பலன் சொல்ற பெரிய அறிவை தந்திருக்கிறாய், எல்லாம் தந்தாயாலா, எல்லா கண்ணியத்தையும் தந்தாயாலா, என்னை எவ்வளவு கண்ணியப்படுத்தினாயாலா, ஆனாலும் எனக்கு வேணும் இதல்ல. துனியாட ஆட்சியோ அதிகாரமோ செல்வமோ அல்ல யாருலா. தவஃபனி முஸ்லிமோ வஅல்ஹிக்னி பிஸ்ஸாலிஹீன். யா அல்லாஹ், நான் உலகத்துட்டு பிரியிற நேரம் ஒரு முஸ்லிமாக, வழிபட்டவனாக, ஒரு சீதேவியாக நான் மௌத்தாகணும். யா அல்லாஹ், வஅல்ஹிக்னி பிஸ்ஸாலிஹீன். நாளைக்கு என்னை நீ சாலிஹீன்கள கூட்டத்தில் சேர்த்தினா போதும், அதுதான் அதுதான் என் நோக்கம். யா அல்லாஹ், நல்ல மௌத்து கிடைக்கணும், நான் மௌத்தாகிற நேரம் எப்படி இருக்கணும் யா அல்லாஹ், இந்த மௌத்து எப்படி அமையணும் யா அல்லாஹ், இதுதான் தாக்கம், இதுதான் இந்த யோசனை. இறுதி முடிவைத்தான் அல்லாஹ் பார்க்கிறான். ஹதீஸ்ல வருகிற புகாரில முஸ்லிம்ல வரக்கூடிய ரிவாயத், ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்ன ரஜுல லயஅமலு பிஅமலி அஹ்லி ஜன்னா. ஒருவர் இருக்கிறார், நாங்க ஒவ்வொருவரும் பயப்படணும் சகோதரர்களே, ஒருவர் இருக்கிறார் சொர்க்கத்துடைய அமலை செஞ்சி 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 ஹத்தா மா யகூன பைனஹு வபைன ஜன்னத் இல்லா ஜிரா, அவருக்கும் சுவர்க்கத்துக்கும் இடையில ஒரே ஒரு மூலம் தான் இருக்கு. மௌத்தாகினா அவர் அடுத்தது சொர்க்கம். இந்த மாதிரி கிட்ட போயிட்டாரே, அவரின் மீது முடிவு உண்டு, அல்லாத முடிவு வருகிறது. நரகவாதி நரகவாதியினுடைய செயலை செய்கிறார், பாவத்தில் ஈடுபடுகிறார், பாவத்தை பார்த்து கொண்டிருக்கிறார், அந்த இரவு பாவத்தில் கழிக்கிறார், அந்த பிரயாணம் பாவத்தில் கழியுது, அந்த செலவினம் பாவத்தில், அந்த கட்டம் பாவத்தில். அன்பானவர்களே, கனவான்களே, அதே நிலையில மௌத்தாகிறாரே, நேரம் நரகத்தை போயிருந்தார். அல்லாஹ் முடிவுகள் அமைந்து பாருங்க, முடிவுகள்
இப்படி சிலர் முடிவு. ஏன் முடிவு எப்படி ஆகும்? நாங்கள் சிந்திக்கணும். உலகத்துல வாழ்றதல்ல சாதன சவர்களே, என்ற மௌத்து நல்லதாமையோன் என்ற மௌத்து நான் ஆகிற அவன் நோக்கமா கொண்டு வாழ்ந்து 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 அதே நிலையில மூத்தாகணும். இன்னும் ஒருவர் இருக்கிறார், பாவத்திலே கழிச்சாரு, பாவத்திலே வாழ்க்கையை கழிச்சாரு. கடைசி நேரம் சக்கராத்துடைய நேரம், அவரு நரகத்துக்கு, அவருக்கும் நரகத்துக்கும் ஒரே ஒரு முழந்தான் இருக்கிறேன். அவருடைய முடிவு முந்தது, அவர் சொர்க்க அமலை செய்கிறார், அப்படியே சொர்க்கத்தில் போறார். முடிவுகள் எப்படி பாருங்க, ஏன் முடிவு எப்படி வரும்? நானும் நீங்களும் எங்க வாழ்க்கை எப்படி அமைச்சிருக்கிறோம் கொஞ்சம் சிந்திச்சுப்பான். தமு தூண கமத்தூன், நீங்க எப்படி வாழ்வீர்கள், அப்படித்தான் வரும். உங்களுக்கு சுபம் இல்லையா? நீங்க அஞ்சு நேர தொழுகையில பேணுதல் இல்லையா? குர்ஆன் திலாவத் இல்லையா? வாழ்க்கையில சிக்கர் இல்லையா? நபீர வாழ்க்கை இல்லையா? அல்லாஹ் பாதுகாக்கணும், அதே நிலையில மௌத்து வரும். அதுதான் நபி அவங்க விளங்கப்படுத்தலாம். எப்படி வாழ்வீங்கள், அப்படி மௌத்து வரும். முடிவுகள் எப்படி வரும் செல்லலாம், ஆனா இது மாதிரி வரலாம். வாழ்க்கையை பார்ப்போம், ஏண்ட வாழ்க்கை எப்படி இருக்குது, தொழுகையில பேணுதல் இருக்கிறா, எனக்கிட்ட எவ்வளவு ஹராம் ஹலால் பேணுதல், என் வியாபாரத்துல நான் ஹராம் ஹலால் எவ்வளவு பேணுறேன், வட்டியோட விட்டும் எவ்வளவு தூரமாகி வாழ்றேன், ஹராமான பொருளா, சந்தேகமான வருமானமா, சந்தேகமான வியாபாரமா, அது எனக்கு வானன், அது எத்தனை கோடி வந்தாலும் பரவாயில்லை, அப்படி நான் விலகி வாழ்றேனா, அல்லது நான் அதை கடுமையாகின்றேனா? சின்ன கஷ்டம், சின்ன கடன் பிரச்சனை, ஒன்றும் செஞ்சு கொள்ள இல்லாத நிலைமை. அன்பானவர்களே, சாதாரணமா தூக்கி கொண்டு போயிட்டு வட்டிக்கு வாங்குறாங்களே, பேங்கில் வச்சிருக்காங்களே, அஸ்தகஃபிருல்லாஹ். அதே மௌச்சு வர மாட்டாதா? இது ஹராத்தை தின்னு கொண்டிரு நேரம், ஹராத்தை அனுபவிச்சு கொண்ட நேரம், ஏன் மௌச்சு வந்த எவ்வளவு நஷ்டம் சொல்றீங்களே, யோசிக்கிற இல்லையா? தொழாத நிலையில மௌச்சு வந்தா ஏன் மௌச்சு எப்படி வரும்? எனவே அன்பான சகோதரிகளே, பெரியோர்களே, நீங்க எப்படி வாழினீங்களோ உங்களுக்கு அப்படிதான் மௌத்துவாங்க. என் வாழ்க்கையில லட்சியத்தை முடிவு செய்யும். நான் ஆஹிராவை பயணமாக்கி கொண்டா, ஆஹிராவை நோக்கமாக்கி கொண்டு வாழ்ந்தா, அன்பானவர்களே, அதுக்கான முயற்சி செஞ்சு செஞ்சு வாழ்ந்து அதே நிலையில மௌத்தாகலாம் இன்ஷா அல்லாஹ். அதே நிலையில மௌத்து வரும். நான் அதுக்கு தயாரித்தல்ல, அதெல்லாம் கணக்கெடுத்தல்ல, அதெல்லாம் இந்த காதால கேட்டு அந்த காதால விட்டு போட்டோம். நஷ்டவாளி நஷ்டவாளி ஆஹிராவுல நஷ்டவாளி. இப்ப விளங்காது மௌத்துடைய நேரம். ஹத்தா இதா ஜா அஹதஹுமுல் மௌத்து கால ரப்பிர்ஜிஊன் லஅல்லி அஅமலு ஸாலிஹன் ஃபீமா தரத்து கல்லா இன்னஹா கலிமத்துன் ஹுவ காயிலுஹா. அல்லாஹ் சொல்றான், நஷ்டம் இப்ப விளங்குறில்லை, நஷ்டம் என்றது இப்ப விளங்குறில்ல. எப்ப நீங்க மௌத்தாகுவீங்களோ, எப்ப அவரோட கண்ணை பொத்துவீங்களோ, எப்ப மனக்குள் மௌத்து வருவாரோ, அன்பானவர்களே, கனவான்களே, அந்த நேரம் தான் விளங்கும். அந்த நேரம் தந்துரும், நீங்க அப்ப சொர்க்கம் காட்டப்படும், நரகம் காட்டப்படும், அப்பதான் எல்லாம் விளங்குற நேரம். அந்த நேரத்துல கை சேதப்படுவீங்க. யாழ்லா ரத்திரி ஜீவன், யாழ்லா திருப்பி அனுப்ப மாட்டாயா, திருப்பி அனுப்ப மாட்டாயா? நஷ்டத்தை ஈடு செய்ய பார்க்கிறார். ஆஹிரால நஷ்டத்தை ஈடு செய்யறதுக்கு முதலாவது வழி என்ன தெரியுமா? கெஞ்சி 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 கேட்டு பார்ப்பார். சக்கராத்திலே கேட்பார், யாழ்லா கொஞ்சம் திருப்பி அனுப்ப மாட்டாயா? லாலி அமலு சாலிஹன் ஃபீமா தரத்து, யாழ்லா யாழ்லா சாலிஹான் அமல் செஞ்சுட்டு வாரேன், யாழ்லா யாழ்லா சாலிஹான் அமல் செஞ்சுட்டு வாரேன், கொஞ்சம் அவகாசம் தா யாழ்லா. யா ஹஸ்ரதா அலா மா ஃபர்ரத்து ஃபீ ஜன்பில்லா, கைசேதம் கைசேதம் யாழ்லா, கொண்ட கட்டளைகளை நான் துஷ்பிரயோகம் செஞ்சிட்டேன், வீணாக்கிட்டேன், திரைக்குறைச்ச செஞ்சிட்டேன் யாழ்லா. பல்ல மாறி பேசி பாப்பா, குர்ஆன் நல்லா எல்லாம் சொல்றான், பல்ல மாதிரி வடிவுல பேசி பாப்பா, பேசி பேசி சாதிப்பான். நல்ல நாவன்மை உடையவர், நல்லா அவர் பேசி சாதிப்பாரு. அப்படியா நாள் உலகத்துல அவர் யோசிப்பார், என்ற பேச்சால சாதிக்கலாம்.
அன்பான சகோதரர்களே, பெரியோர்களே, இரண்டாவது முறையில வருவாரு. யாழ்லா அல்லா கிட்ட என்ன செஞ்சு பார்ப்போம், ஏதாவது ஒரு பொருள் கொடுத்து பார்ப்போம், ஏதாவது ஒரு பொருளை கொடுத்து இந்த நஷ்டத்திலிருந்து நான் பாதுகாக்க பெறுவோம். அல்லாஹ் சொல்றான், الذين كفروا وماتوا وهم كفار فلن يقبل من أحدهم ملء الأرض ذهبا ولو افتدى به. சிந்தாவது யோசிப்பாராம், இந்த நஷ்டத்திலிருந்து வெளிவாரத்துக்கு நான் அல்லாஹ் பூமி நிரம்ப தங்கத்தை தாரு, பூமி நிரம்ப தங்கம் யோசிப்பாருங்க. சுபஹானல்லாஹ், ஒரு பவுன் தங்கம், ஒரு கிலோ தங்கம் இந்த எவ்வளவு பொறுமதி. சுபஹானல்லாஹ், ஒரு ஜுவல்லரி எவ்வளவு பொறுமதி நாங்க பாரு. அன்பானவர்களே, தனவான்களே, சுபஹானல்லாஹ், அல்லாஹ் சொல்றான் பூமி நிரம்ப தங்கத்தை தர பாப்பான் அடியான். அல்லாஹ் சொல்றான், ஃபலையுக்பல மின் அஹதிஹிம், அதுவும் சரி வராது. அடியானே, நீ இவ்வளவு தந்தாலும் ஏற்றுக்கொள்ள, அடியான் அவ்வளவு தர முன் வருவான். ரெண்டாவது மூணாவது யோசிப்பான், அல்லாஹ் என்ன செய்யலாம், அல்லாஹ் கிட்ட கப்புறதுக்கு என்ன செய்யலாம். யாழ்லா அல்லாஹ் சொல்றான், அவர்கள் மூணாவது அல்லாஹ் சொல்ற நஷ்டத்தை ஈடு செய்யறதுக்கு முழு துனியாவை தந்தார். முழு துனியா, முழு துனியாவ, ஒரு துனியாவல்ல, ரெண்டு துனியாவை தந்தார். ரெண்டு துனியா யோசிப்பார்கள், இவ்வளவு துனியாட ஆட்சி, அதிகாரம், செல்வம், வசதிகள், இவ்வளவு பொருட்கள் எல்லாம், இவ்வளவு பெரிய துனியாவ, ரெண்டு துனியாவை தந்தாலும் மாத்து கொப்பில மின்ஹம், அதுவும் சரி வராது. நஷ்டத்தை ஈடு செய்யலாம். கடைசியா யோசிப்பாராம், நடக்க முடியாத ஒன்றை கொடுத்து பார்ப்போம், சாதிக்க இப்படியும் செய்வானா, அப்படியான ஒரு வேலை செஞ்சுவா. அல்லாஹ், ஏன் அன்பு குழந்தை, ஏந்த மகன், இந்த குழந்தைக்காக எவ்வளவு நான் உசுரொட்டு வாழ்ந்தேன், அவங்களுக்காக எவ்வளவு நான் கண்ணீர் வடிச்சேன், எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த பிள்ளைகள் பிள்ளை பிள்ளைண்டு, ஏன் அன்பு குழந்தைக்காக கஷ்டப்பட்டேன் யாருலா, ஏன் இந்த அன்பு பிள்ளைய தவறேன் யாருலா, நரகத்துல போடு யாரு பரவாயில்ல, ஏன் அன்பு குழந்தை நெருப்புல போடப்படட்டும், அவன் நெருப்புல போட்டு கசிஞ்சு பொசியட்டும், என்னைய விட்டுடியாருலா, என்னைய விட்டுடியாருலா. யோசிப்பாரு எவ்வளவு பெரிய நஷ்டம். அல்லாஹ் சொல்றான், இப்படி யோசிப்பான், வசாஹிபதிஹி வஹி, அன்பான மனைவி. உலகத்துல மனைவி மனைவின்னு உசுறு விடுறோம் நாங்க. அல்லாஹ் ஸ்தௌஃபிருல்லாஹ், நாளைக்கு அல்லாஹ்ட்ட சொல்ற, யாழ்லா இந்த மனைவிய தூக்கி நரகத்துல போடு யாழ்லா, பரவாயில்லை எனக்கு சமைச்சி, எனக்கு அவுடுப்பு கழுகி, என்னைய பார்த்து, என்னையோட அன்பா இருந்து, என்னையோட எவ்வளவு பக்க பலமா இருந்த அந்த மனைவியை தூக்கி போடுகிறாள், பரவாயில்ல. இப்படியே யோசிச்சு ஒவ்வொரு சொல்லுவானாம், சகோதரர்களே, தாய, புள்ள, கண், தந்தைய, இப்படி எல்லாம் சொல்லி, பூமிக்கு மேலிர எல்லாரும் நிறைய போன, என்னை விட்டுடுகிறார். அவ்வளவு நஷ்டம் அது, அங்குள்ள நஷ்டம் அப்படி அடியான் யோசிக்கிற அளவுக்கு நஷ்டம். பரவாயில்ல பரவாயில்ல, எல்லாரும் மீறாங்க தானே, அப்படி இல்லை, எல்லாரும் மீறாங்க நானுமே இருப்போம், அப்படி அல்ல. அடியான் யோசிப்பான், எல்லாரையும் நரகத்துல போட்டாலும் நான் அதுல இருந்து விமோசனம் அடைவேன், எனக்கு எப்படி அடையலாம். அன்பான சகோதரர்களே, நஷ்டம், பெரிய நஷ்டம். துனியால ஆகிரத்தை தயாரிக்கல, ஆகிரத்தை நோக்கமா கொண்டு வாழல, அமல இபாதத்தை கணக்கெடுக்கல, அல்லாஹ் ரசூல கணக்கெடுக்கல. அல்லாஹ் சொல்றான், நரகவாதிகள் நரகத்தில் போகணும்னே சொர்க்கவாதிகள் சந்திக்க போவாங்களாம். சொர்க்கவாதிகள், வனாதா
அஸ்ஹாப் النார் அஸ்ஹாப் அல்ஜன்னா. சொர்க்கவாதிகளை பார்த்து நரகவாதிகள் சொல்லுவாங்களா, அன்னஃபீது அலைனா மினல் மாரி அவ் மிம்மா ரஸக்குமுல்லாஹ். சொட்டு தண்ணி தர மாட்டீங்களா? தண்ணி தான் உண்பானவர்களே, தண்ணிக்கு பஞ்சம். அவங்க தண்ணி தண்ணி தண்ணின்னு கதறுவாங்க, ஆயிரம் வருஷமா கத்தி கொண்டு இருப்பாங்க. அன்பானவர்களே, அதுக்கு பிறகு தண்ணி கொடுக்கப்படும். அது எவ்வளவு சூடு தெரியுமா? அதை குடிக்க முகத்துக்கு எடுக்க கொல முகத்துல உள்ள சதையெல்லாம் உருகி வடியும். அல்லாஹ் 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 விசோதனை. கெட்ட பானம், இது நல்ல பானம் அல்ல, நல்ல ஒரு பானம் அல்ல, ஆக கெட்டது. இன்னொருத்த சொல்றான், வசுகு மான் ஹமீமன் ஃபகத்தானாஹும். சில நேரங்கள்ல சூடான தண்ணிய குடிப்பாட்டப்படும், குடிச்சுதான் ஆகணும். இதை குடி. அல்லாஹ் அன்பானவர்களே, அவருடைய குடல்கள் எல்லாம், அவருடைய உடம்புக்குள்ளே இருக்கிற உள்ளுறுப்புகள் எல்லாம் அப்படியே உருகி பணியாள வடிவம்ச அவர்களே யோசிப்பார்களே. தண்ணி இந்த நிலைமை அடியா, தண்ணி ஆள் மதுரமான தண்ணி தானே. காலு இன்னல்லாஹ ஹர்ரமஹுமால் காஃபிரீன். எங்களுக்கு உதவி செய்யலதே உலகத்துல நான் நீங்க நண்பர்கள், உலகத்துல நான் நீங்க குடும்பம், உலகத்துல நாங்கெல்லாம் உண்டு கிருந்தோம். இப்ப செய்ய வழியில்ல, செய்ய வழியில்ல. அல்லாஹ் சொல்றான், இவங்க யாரு தெரியுமா? இப்படி எல்லாம் நஷ்டவாளி ஆகிறவங்க யாரு தெரியுமா? அல்லதீன தஹது தீனஹும் லஹ்வவ வலைபா வகரத்துஹுல் ஹயாத்து துன்யா ஃபல்யௌம நன்ஸாஹும் கமா நஸூ லிகா யௌமின் ஹாதா. இவங்க எல்லாம் யாருண்டா? இவங்க முதலாவது அல்லாஹ் சொல்ற இவங்க தீன கணக்கு எடுக்கல. அதான் அல்லாஹ்வோட கருத்து. முதலாவது அல்லாஹ் எதிர்பார்க்கிற தீன்தாரியா வாழ்றான். இவன் தீன கணக்கெடுக்கு, இவன் தொழுகையை கணக்கெடுக்கு, தொழுகை மிஸ் ஆக. பாருங்கள் இன்றைக்கு சுபோகம் எத்தனை பேர் தொழுகிறோம்? கொஞ்சம் பேர்ல கையை வச்சு கேட்டு பாருங்க, நான் சுபோகம் எப்படி தொழுகிறேன்? அல்லாஹ் என்ன மனைவி, என்ன பிள்ளை, என்ன மூத்த மகன், என்ன மருமகள், எல்லாரும் எப்படி தொழுகிறாங்க? எங்க வீட்டுல எத்தனை மணி சுபோகம் எழும்போம்? கொஞ்சம் யோசி பாருங்களே சகோதரர்களே, தொழுகைய தொழுகைய யோசி பாருங்களே. நாளைக்கு முதலாவது அல்லாஹ் கேட்கிற கேள்வி, தொழுகைக்கு எவ்வளவு முக்கியத்துவம் எனக்கு தெரிஞ்சதுன்னு முதலாவது அந்த விஷயம். தீன கணக்கெடுக்க, துனியாக்காக பயணம் போற தயார், துனியாக்காக விழித்திருக்க தயார், துனியாக்காக கஷ்டப்பட தயார், துனியாக்காக எதை செய்ய தயார், ஆசிரத்துக்காக அட்லீஸ்ட் தொழுகை இல்ல தொழுகை. அன்பானவர்களே, குர்ஆனில் ஒரு பக்கம் வச்சுவோம், கொஞ்சம் யோசிங்களே. தீன நான் எவ்வளவு கணக்கெடுத்தேன், எந்த வாழ்க்கையில தீன எவ்வளவு ஈக்கிறேன், அல்லாட கட்டளையோட மதிப்பு என்ற உள்ளத்தில் எவ்வளவு, அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய முபாரக்கான வாழ்க்கைக்கு எவ்வளவு மதிப்பு கொடுத்து வாழ்றேன், அல்லாத ஒவ்வொரு ஓடருக்கும் நான் எவ்வளவு மதிப்பு கொடுக்கிறேன். அல்லாஹ் சொல்றான், இவங்க எல்லாம் நடந்திர நோய் என்ன தெரியுமா? இவங்க துன்யாவோட இன்பத்தை கண்டு மதி மயங்கிட்டாங்க. இதை விட்டுட்டு போற துன்யா, இன்ன யாராலும் வாழும் போது விட்டுட்டு போற துன்யாவை கண்டு மதி மயங்கி அது கடுமையாயிட்டாங்க. உலக வாழ்க்கையில இதுல இருக்கக்கூட குடும்பத்தோட, தொழிலோட, வியாபாரங்களோட, இத வசதிகளோட புலங்குற நேரம் நான் அல்லாவை சந்திக்கணுமே, மௌத்திக்கிறேன், கபரிக்கு, அதை பத்தி சிந்திக்கிறதே இல்லை, அதை பத்தி பேச்சு கேட்டா கணக்கெடுக்கிறோம் இல்ல, அதெல்லாம் மதிப்பே இல்ல, அதெல்லாம் கஷ்டப்பு எனக்கு, அத பேச்செல்லாம் கேட்க கஷ்டப்பு, அந்த பயான் உட்காரேலா, அந்த தாலின் உட்காரேலா, அந்த முதாக்கர கேட்கலாம், அதெல்லாம் வாழ்க்கையில உஜய் எலஞ்சி கிடக்கு. நாளைக்கு அல்லாஹ் கேட்கிற, அல்லாஹ் கேட்பான், அலம் யாதீகும் ருசுலும் மின்கும் யத்லூனா அலைக்கும் ஆயாத்தி ரப்பிக்கும் வயுந்திரூனக்கும் லிகாயௌமிக்கும் ஹாதா. அடியானே அடியானே, உனக்கு உன்னை காலடிக்கு ரசூல்மார் வரலையா?
தூதுவர்கள் வரலையா, உலகங்கள் வரலையா, உனக்கு அஞ்சு ஞாபகம் மூட்டலையா? எத்லூன அலைக்கும் ஆயாத்தி ரப்பிக்கும், உன்னுடைய ரப்புல் ஆலமீனுடைய ஆயத்தில் ஓதி ஓதி காட்டலையா, குரான சொல்லலையா? வயுந்திருக்கும் ஆகிரம் நீக்கிறே, நாங்க அல்லாவை சந்திக்கணும், ரப்புல் ஆலமீனை சந்திக்க வேண்டிய ஒரு நாள் இருக்கிறே, அதை பத்தி எல்லாம் எச்சரிக்கை இல்லையா உனக்கு, உனக்கு சொல்லலையா? கணக்கெடுக்கல்ல. இப்ப கொஞ்சம் அவகாசம் தர மாட்டாயா? ஃபர்ஜேனா நாமல் சாலிஹா, திருப்பி அனுபவமாட்டாயா? சாலிஹா நாமல் செய்யிட்டுவாதே. அல்லாட்ட கேட்கிற கேள்வி இதுதான். இதனால நான் நீங்களும் ஒரு முடிவுக்கு வருவோம் சகோதரர். நான் எனக்காக பேசுறேன், நான் யாருக்காம பேசுறேன், நான் என்ன மிச்ச தேவையோட பேசுறேன். என் வாழ்க்கையை மாறணும், என் உள்ளத்துல சிந்தனை மாறணும், வாழ்க்கையில நிச்சயம் மாறணும், நோக்கத்தை மாற்றணும், ஆகிரத்துல வெற்றி பெறணும், அல்லாத அன்பு அடையணும், ஆகிரத்துல நான் சொர்க்கத்தை அடையணும், அதுதான் நிச்சயம் சகோதரர்களே. மாற்றுவோம், நீயத்து எடுப்போம், உறுதி எடுப்போம், நாங்க அல்லாட்ட கெஞ்சுவோம், யாழ்லா யாழ்லா அல்லாட்ட தஹஜ்ஜுதுல அழுது அழுது அழுது, இரவு நேரம், தனிமையான நேரம், இருட்டான நேரங்களை பயன்படுத்தி அல்லாவை நெருங்குவோம் சகோதரர்களே. அல்லாஹ் சொல்றான், ரப்பல் ஆலமீன் சொல்றான், யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னதூ மின் ரஹ்மத்தில்லாஹ். பாவம் செஞ்சு செஞ்சு பாவத்திலே வாழ்க்கையை கழிச்சு கழிச்சு பாவத்திலே வாழ்க்கையை கழிச்சு நஷ்ட நிலை விட்டு கொண்டு அடியார்களே, லா தக்னது மின் ரஹ்மத்தில்லா, அல்லாத ரஹ்மத்திலே நிராசையாகவான். எனக்கும் அல்லா மன்னிப்பானா? எனக்கும் சொர்க்கம் புகையிலுமா? நான் இவ்வளோ காலம் வாழ்க்கையை மண்ணாக்கிட்டேன், எனக்கு இப்ப மன்னிப்பு கிடைக்குமா? அன்பானவர்களே, நிராசையாகவா? நான் அல்லா எல்லா பாவத்தையும் மன்னிக்க தயாராயிருக்கிறான். அல்லா சொல்றான், மௌத்துக்கு முன்னால வாடியானே, மௌத்துக்கு முன்னால வந்து கண்ணீர் வடி அடியானே. ரெண்டு சொட்டு கண்ணீர் வடிச்சா போதும், ரெண்டு சொட்டு. அல்லாஹ் அல்லாஹ் மன்னிக்க தயார். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஐனானி லா தமஸ்ஸுஹுமுன்னா, ரெண்டு கங்கல நரக நெருப்பு தீண்ட மாட்டாது. ஐனுன் பக்கத் மின் ஹஷ்யத்தில்லாஹ், அல்லாஹ்வுட பயத்தால் அழுகக்கண், அல்லாஹ்வுட பயம். இப்ப வருது, 40 பிந்தி ஆச்சு, 50-60 பிந்தி ஆச்சு, இப்பதான் மௌத்த பத்தி நினைவு வருது. இப்ப கவலையில கண்ணால கண்ணீர் வடிக்கிறார், கண்ணால கண்ணீர் வடிக்கிறார், அணுகிறாரே, தௌபா செய்றாரே, ஸ்ரீதேவி ஆகிறது முன்வாரா? அல்லா சொல்றான், ஹஜ்ரத் ரசூலுல்லா சல்லல்லா சொன்னாங்க, லா தமஸ்ஸுஹுமுன்னார், அந்த கண்ணை நரக நெருப்பு தீண்டாதே, அந்த உடம்ப நரக நெருப்பு தீண்டாதேன்னாங்க. அன்பானவர்களே, சல்லல்லா சொன்னாங்க, நாளைய கியாமத்துடைய நாளையில 7 பேர் இருப்பான், 7 பேர், அவங்களுக்கு அல்லாஹ் அரிசியுடைய நிழல் இடம் இருப்பான், 7 பேர். அதில் ஒரு ஆள் ரஜுலுன் ஜக்கரல்லாஹ ஹாலியா ஃபஃபாலத் ஐனாஹ், ஒருவர் தனி மேல உட்கார்ந்து தனி மேல இருந்து அல்லாவை ஜிக்ர் செஞ்சு அல்லாவை சிந்திச்சு மௌத்த கபுர மஷரை சிந்திச்சு கண்ணால கண்ணீர் வடிக்கிறார். அன்பானவர்களே, நானும் நீங்களும் ஒரு சந்தர்ப்பத்தை எடுத்துக்கொள்வோம். இரவு நேரம், இருட்டான நேரம், மனைவி தூக்கம், பிள்ளைகள் எல்லாரும் தூக்கம், ஊர் மக்கள் எல்லாரும் தூக்கம், இரவுல ஒரு மணி 2 மணிக்கு எழும்பி மெதுவ பாத்ரூம் போயிட்டு புது எடுத்து கொண்டு வந்து அழகாக உடுத்து அழகான முசல்லாவை விரிச்சு இருட்டில சிறிய ஒரு வெளிச்சத்துல அல்லாக்கு முன்னால இருந்து 2 ரகாத் 4 ரகாத் தொழுகிட்டு அப்படியே உட்கார்ந்து கொஞ்சம் சிந்திச்சு பார்ப்போம்,
அல்லாஹ் அல்லாஹ் எனக்கு எவ்வளவு பாரம் செஞ்சிருக்கிறான் ரப்புல் ஆலமீன். அல்லாஹ் நீ என்ன எங்க வச்சிருக்கிறாய், நான் உன்னோடு எப்படி நடக்கிறேன், நீ என்ன எவ்வளவு கண்ணியமா வச்சிருக்கிறாய். சுபஹானல்லாஹ். யோசி பாருங்களே, சிந்திச்சு பாருங்களே, அல்லாஹ் எவ்வளவு இரக்கம், அல்லாஹ் எவ்வளவு அன்பு, அல்லாஹ் பாசம் எப்படி. நான் அல்லாஹ் எவ்வளவோ மறக்கிறேன், அல்லாஹ் கட்டளை எவ்வளவு துஷ்பிரயோகம் செய்கிறேன், ஆனா அல்லாஹ் என்ன மறக்கலே. யாழ்லா யாழ்லா அல்லாவை சிந்திக்க சிந்திக்க கண்ணால கண்ணீர் வடியும். மௌத்த யோசி பாருங்களே, ஜனாசா அறிவித்தல் என்று கேட்கப்படுகிறே சொல்லப்படுகிறே, இன்னார் மௌத்து அவருடைய அடக்கம் இந்த நேரம், அது நானா இருந்தா யாழ்லா எப்படி யாழ்லா. அந்த நேரம் இந்த மனைவி என்ன புள்ளகள் என்ன சொத்து செல்வங்கள் என்ன மனக்குள் மௌத்து என்ன கபிரி மக்கள் எப்படி இருக்கும் யாழ்லா. இது சிந்திக்க சிந்திக்க கண்ணால கண்ணீர் வடியும் சகோதரனே. இப்படியான சந்தர்ப்பங்களை உண்டாக்கி உண்டாக்கி அல்லாஹ்வை நெருங்குறதுதான் அடிப்படை. அல்லாஹ்வை நெருங்குவோம், இரவு நேரம் தஹஜ்ஜுதே வாழ்க்கையில அமலாக்கிக் கொள்வோம். அல்லாஹ் சொல்றான், கானூ கலீலம் மினல் லைலி மா யஹ்ஜவுன், அவங்க இரவுல கொஞ்சம் தான் தூங்குவாங்க. அவங்க இரவெல்லாம் சுஜூதுல ருகூல கியாம்ல இருப்பாங்க. சுபஹானல்லாஹ். இரவுல பிந்தின இரவுல யாவது எழும்பி அல்லாக்கு முன்னால வணங்கி வணங்கி, நான் ஒரு இடத்தில் அழுகிறேன், ஏந்த மனைவி இடத்தில் அழுகிறா. அன்பான பிள்ளைகள், உம்மா வாப்பா அழுகிறத பார்க்கணும், உம்மா வாப்பா அழுது அழுது துவா கேட்கறத கேட்கணும். எங்கட உண்மை இப்படி அழுவாங்க, எங்கட வாப்பா இப்படி தேம்பி தேம்பி அழுவாரு, கெஞ்சுவாரு, கண்ணான கண்ணீர் வடிப்பாரு, குர்ஆன் ஓதுவாரு, இதை பார்க்கணும் சொல்ற வீட்டுள்ளுக்கு. இதுதான் தஹஜ்ஜத். தஹஜ்ஜத் இப்படி தஹஜ்ஜத் உண்டாகணும். இப்படியான வாழ்க்கை மாறக்குள்ள அல்லாஹ் எங்களோட வாழ்க்கையில ஹைர் உண்டாக்குவான். தஹஜ்ஜுதுல கேட்கிற துஆ பகல்ல அல்லாஹ் கபூல் செய்வான். தஹஜ்ஜுதுல இஸ்திக்ஃபார் பகல்ல நெருக்கடியை நீக்குவான். தஹஜ்ஜுதுல குர்ஆன் பகல்ல வாழ்க்கையில வெளிச்சத்தை உண்டாக்குவான். அன்பானவர்களே, நாங்க பாவத்தை பார்த்தா, கண்ணால பாவத்தை பார்த்தா, ரகசியமான பாவத்தில் இன்பம் கண்டா தஹஜ்ஜுதுக்கு எழும்பேதா, தஹஜ்ஜுதுக்கு முழிப்பு வராது. இந்த போன் இந்த போன்ல நான் ரகசியமா பாவங்களை பார்க்கிறேன், ரகசியமான பாவம் செய்கிறேன், கள்ள கண்ணால் அசிங்கங்களை பார்க்கிறேன், அல்லா வானமுண்டதை பார்க்கிறேன், தஹஜ்ஜத் நசீபாகாதே. ரகசியமான பாவத்தில் இன்பம் கண்டா, கண்ணால பாவம் பார்த்தா இத கண் வத்தி போகுமாம், கண்ணால கண்ணீர் வரமாட்டாதாம். ஒரு மனிதன் மூதேவித்தனத்தின் அடையாளம் அவருடைய ஜஃபாஃபுல் ஐன், கண் வத்தி போற. எவ்வளவு ஈந்தாலும் கண்ணால கண்ணீர் வாரில்ல, எவ்வளவு பெரிய மையத்திலே கண்ணால கண்ணீர் வாரில்ல, அல்லாத பயம் அச்சத்தால கண்ணால கண்ணீர் வருகிறதில்லை. இதெல்லாம் மூதேவி தனம், இதெல்லாம் மூதேவி தனத்தின் அடையாளம் சோர்களே. இதனால நாங்க இதுக்கு மாறணும். அல்லாட்ட கெஞ்சி 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 யாழ்லா உள்ளத்தை மாத்து யாழ்லா, என்ன கல்பு உன்ன கையில யாழ்லா, என்ன கல்ப தெருப்பு யாழ்லா, என்ன கல்புல இமாண்ட வெளிச்சத்தை உண்டாக்கு யாழ்லா, என்ன கல்புல ஆசைய அமல்ல விவாதத்துல ஆசைய தாயாள்லா, என்ன கல்புல ஆகிரத்துடைய சிந்தனையை போடு யாழ்லா, ஆகிரத்துடைய அந்த சொர்க்கத்துடைய ஆசைய போடு யாழ்லா, நரகத்துடைய பயம் எனக்கு வேணும் யாழ்லா, என்ன கல்புல நரகத்துல பயத்தை போடு யாழ்லா. அல்லாட்ட கேட்டி 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 நான் திருந்தணும் யாழ்லா, நான் நல்லவன் ஆகணும் யாழ்லா, நான் ஒரு சீதேவி ஆகணும் யாழ்லா. அல்லாட்ட கேட்ட கூட அல்லங்கிற கல்புல மாற்றத்தை உண்டாக்குவான். அல்லாஹ் எங்கள் எல்லாரும் நல்ல நல்லடியாத கூட்டத்துல சேர்த்தி அருள்வான். எனவே அல்லாஹ் தாலா நம்ம அனைவரையும் கபூ செய்வானாக, நம்ம அனைவரையும் பொருந்தி கொள்வானாக. யாழ்லா எம் அனைவர குற்றம் குறைகளை மன்னிச்சு மறைச்சது யாழ்லா. யாழ்லா எங்கட அன்பு தாய் தந்தையோட பாவங்களை மன்னிச்சிடு யாழ்லா. யார் யார்ட தாய் தந்தையர்கள் மன்னரையில வாழ்றாங்களோ அவனை மன்னரைய பொன்னரை ஆக்குது யாழ்லா. யார் யார்ட தாய் தந்தை ஹயாத்தோடு இருக்கிறாங்களோ அவங்களுக்கு ஹிதுமை செஞ்சு அவங்க துவாவு பாக்கியம் பெற்று ஸ்ரீதேவிகளா கபூ செய்யாழ்லா. எங்களுக்கு கோயில் தந்த கண்ணியமான உஸ்தாதுமார்கள் அவர்களுடைய பாவங்களை மன்னிச்சு உயர்ந்த அந்தஸ்த கொடுத்தருவாயாக யாழ்லா. இதோ இது ஜும்மாக்கு வந்திருக்கக்கூடிய அனைத்து சகோதரர்களுடைய பாவங்களையும் மன்னிப்பாயாக, அனைவரையும் புரிந்து கொள்வாயாக, அனைவருடைய வாழ்க்கையின் கயிறுகளை நிசைவாக்குவாயாக யாழ்லா. இவர் அனைவரையும் நீ புரிந்து கொள்வாயாக. பாவத்துல விருப்பத்தாயாழ்லா, பாவத்தை கசப்பாக்கு யாழ்லா, பாவத்துல அருவருப்பத்தா, பாவத்தை நன்றி மாறி வெறுப்பாக்கு யாழ்லா.
அமல்ல இபாதத்தில் இன்பத்தை தாயாள்லா, அமல்ல இபாதத்தில் இன்பம் வருவதில்லையாள்லா, தொழுகையில் இன்பம் வருவதையாள்லா, பொருளான தொழுகை கலா செய்வோவியாள்லா, யாழ்லா தொழுகையில் இன்பத்தை தாயாள்லா, தாஜ்ஜுது இன்பத்தை தாயாள்லா, இமான் ஜமாத்தோட தொழோனும் யாழ்லா, முன் சஃபில முன் அவ்வள் வக்கில தொழோனும் யாழ்லா, அந்த பாக்கு நசீபாக்குவாயா, குரான் திலாவத்து இன்பத்தை தாயாள்லா, ஜிக்ரில் இன்பத்தை தாயாள்லா, ஒன்று நபீனுடைய வாழ்க்கையில் இன்பத்தை தாயாள்லா, எல்லா நிலையிலும் எப்படி வாழ்ந்தா நீ சந்தோஷப்படுவாயோ அப்படியான வாழ்க்கையில் இன்பத்தை தாயாள்லா. யாழ்லா யாழ்லா இந்த மசார்ல பறக்கத்து உண்டாக்குவாயா, இவர்களுடைய வாழ்க்கையில பறக்கத்து உண்டாக்குவாயா, தொழில பறக்க செய்வாயாக, ஹராம் ஹலால் தேடி நடக்கக்கூடிய யாழ்லா நம்பிக்கையான சாதிக்கான அமீனான யாவார்களை உருவாக்குவாயாக, எல்லாம் கொடுக்கல் வாங்கலை சுத்தமாக்குவாயாக, யாழ்லா யாழ்ல பறக்க செய்வாயாக, கடனாட கடன் பிரச்சனை நீக்குவாயாக, நோயாடு நோயை குணப்படுத்துவாயாக, நாட்டில் நிம்மதியான சந்தோஷமான பறக்கத்தான வாழ்க்கை உண்டாக்குவாயாக. யாழ்லா யாழ்லா ஆங்காங்க முழு உலகத்திலே முஸ்லீம்கள் சோதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறாங்க, அந்த முஸ்லீம்களை பறக்க செய்வாயா, அவருடைய உயிர்களை பாதுகாப்பாயா, உடமைகளை பாதுகாப்பாயா, அவர்களுக்கு நீ உதவி செய்வாயாக, யாழ்லா அவர்களுக்கு நீ நுஸ்ர செய்வாயாக, கபூ செய்வாயாக, இது மஸ்ஜித கபூ செய்வாயா, மஸ்ஜித நிர்வாகிகளை கபூ செய்வாயாக, மஸ்ஜித் ஹிதும செய்யக்கூடியவங்களை கபூ செய்வாயா, மஸ்ஜித ஸ்தாதாக மஸ்ஜித ஹிதும செய்யக்கூடிய உஸ்தாத்மார கபூ செய்வாயாக, யார் யாரெல்லாம் பணத்தால உடலால பொருளால இந்த மஸ்ஜிதுக்காக பாடுபடுறாங்களோ அனைவரையும் நீ கபூ செய்வாயா, இந்த மஸ்ஜித் நடக்கக்கூடிய தீனுடைய உழைப்பு முயற்சிகள் அனைத்தையும் நீ கபூ செய்வாயாக, பொருந்திக் கொள்வாயாக. الحمد لله رب العالمين الحمد لله